ஓம் ஸ்ரீம் தத் புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயாத் ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகமெங்கும் வாழும் என் உள்ளத்தில் நிறைந்த ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆணி மாதம் ஏழாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்று பானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் மூன்று விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் குரு பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய சிறப்பு சேர்ந்த இன்றைய நாளில் குரு வழிபாடு அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு நவ கிரகங்களில் குரு பகவானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு குடும்ப மேன்மை அதிகரிக்கும் அதே சமயம் சிவபெருமானுடைய உலகத்தில் எல்லாம் வல்ல இறைவனாக விளங்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு உருவங்களில் முக்கியமான உருவமாக முக்கியமான கீர்த்தியாக விளங்கக்கூடிய இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு இன்றைய நாளில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குடும்பத்தில் மேன்மை அப்படிங்கிறத விட உண்மையான நன்மைகளை உலக அளவில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாம் வல்ல எம்பெருமான் வழங்குவாருங்க உங்களுடைய ஜனனகால நேரத்தில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களை சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கிது அப்படிங்கிறத விட நேர்மையான வகையில் கிடைக்க செய்யக்கூடிய நேர்த்தியான பாக்கியம் இந்த குரு பகவானுக்கு இருக்குது நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாக விளங்கக்கூடிய அந்த குரு பகவானுடைய திருவருளை பெறுவதற்கு அருமையான நாளாக இன்றைய நாள் அமையது இவ்வளவு சிறப்பு பெற்ற இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பார்க்கலாம் அஞ்சா நெஞ்சமும் ஆதரிக்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான வாழ்வும் மிகையான வரவும் முறையாக கிடைக்கக்கூடிய அருமையான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு அதே சந்திர பகவான் புதன் பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால புத சந்திர யோகம் அப்படிங்கிற அருமையான யோகம் இருக்கிறதுனால இன்றைய நாளில் கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு உண்டான பெருமைகள் அருமையாகவே அமையும் மூன்றாம் இடத்துல புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால முன்னேற்றம் அப்படிங்கிறது தடங்கள் இல்லாமல் அமையக்கூடிய தாத்பரியமான நாளாக இன்றைய நாள் அமையும் பத்தாம் இடத்துல ராசி அதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால புதிய பூமி அல்லது நிலம் வீடு வாங்கக்கூடிய பாக்கியமும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வீட்டை வந்து புதுப்பிக்கக்கூடிய எண்ணமும் அதற்கான வருமானமும் இன்றைய நாள் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஞ்சாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானங்களிலேயே சிறந்த தானமாகிய நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கால பைரவ கருப்பராயன் அதிர்ஷ்ட எண் ஒன்பது நிறம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் வகையான எண்ணமும் வாழ்க்கையில் திண்ணமும் அமையப்பெற்ற பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உதவியும் பதவியும் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இன்றைய நாளில் தனமும் பணமும் தாராளமாக வந்து சேரும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் சொல்லுவதை மனைவியும் மனைவி சொல்வதை கணவனும் கேட்டுக்கக்கூடிய நல்லதொரு சூழ்நிலை அமையும் நிறைய வீடுகளில் கடமைக்காக குடும்பம் நடத்துகிற மாதிரி அல்லது மற்றவங்களுக்காக ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இன்றைய நாளில் உண்மையாலவே உங்களுடைய மனசாட்சிப்படி குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகமாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுப்பு அப்படிங்கிற விஷயத்தை சிறப்பாக கையில் எடுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ நெல்லையப்பர் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் ஜே ஆர் மிடுக்கான தோற்றமும் துடுக்கான பேச்சும் இயல்பாக அமையப்பெற்ற ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொருளாதாரத்தில் சிறப்பும் வாழ்வாதாரத்தில் பொறுப்பும் சேரக்கூடிய பொன்னான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகும் மாணவர்களை பொறுத்தளவுக்கு நேர்முகத் தேர்வு அட்டன் பண்ணுறவங்க இன்றைய நாளில் மிகப்பெரிய வெற்றியை சந்திக்க முடியும் ஏற்கனவே உத்தியோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சில பேருக்கு இன்றைய நாளில் தொழில் வாய்ப்பு அமையும் ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழில் அதிபர்களுக்கு இன்றைய நாளில் எழில் கொஞ்சம் ஏற்றங்களும் எதிர்பாராத மாற்றங்களும் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மின் சாதன பொருட்களை கையாளும்போது கவனமாக கையாள்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ கடும்பாடி அம்மன் அதிர்ஷ்டையன் மூன்று நிறம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் ஜி முற்போக்கு சிந்தனையும் முதன்மை தகுதியும் இயல்பாக அமையப்பெற்ற பெற்ற கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெண்களால் ஆதாயமும் பிள்ளைகளால் பெருமையும் சேரக்கூடிய அருமையான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் மூன்றாம் இடத்துல அதாவது தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் பகவானுடைய வீட்டில் புத சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு இனம் புரியாத மன மகிழ்ச்சியும் மனசில் வந்து தைரியமும் எடுக்கிற காரியத்தில் உறுதியும் அதிகமாகும் வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய பக்குவமும் அதிகரிக்கும் பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து பார்வையோடு இருக்கிறதுனால அனைத்து விகையிலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அனுகூலமான நாளாக இன்றைய நாள் அமையுது அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோபத்தை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ ராஜகாளியம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்று நிறம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஜி அரசியல் ஆசையும் ஆன்மீக பற்றுதலும் அதிகமாக அமையப்பெற்ற ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விறுவிறுப்பாக செயல்பட்டு வெற்றிகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானத்தில் சந்திர பகவான் புத சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால தன வருவாய்களுக்கு பஞ்சம் இருக்காதுங்க இன பந்துக்கள் மூலமாக ஏற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் கடந்த காலங்களில் மரபை மீறி பேசிய உறவுகள் இன்றைய நல்ல மனதார வந்து இணையக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும் தூரமாக நின்று துரத்தி பார்த்தவங்க ஓரமாக நின்று உரசி பார்த்தவங்கெல்லாம் இன்றைய நாளில் வேகமாக வந்து இணையக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால நெருப்பு விஷயத்தில் பொறுப்பாக செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ வாரியம்மன் அதிர்ஷ்ட எண் ஏழு நிறம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஜே புத்தி சாதுரியமும் புகழ்மிக்க வாழ்வும் இயல்பாகவே அமையப்பெறக்கூடிய கன்னீராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் உறவும் வலிமையாக கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல அதாவது ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவானும் ராசி அதிபதி புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறது அற்புதமான உத்தியோக சிறப்பு பொதுவாக பத்தாம் இடத்துல ஒரு பாவ கிரகம் இருந்தால் தான் பதவி கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அந்த வகையில் சூரிய பகவான் முதல் ராஜகிரகமாக இருக்கக்கூடிய பாவியாகவும் விளங்கக்கூடிய அந்த சூரிய பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உதவியும் உயர்வும் அதிகமாகும் ஏற்கனவே பதவியில் உள்ளவர்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய பக்குவங்கள் அதிகமாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாய் பேச்சில் வகையான நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ ராஜாத்தி காளியம்மன் அதிர்ஷ்ட எண் எட்டு நிறம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் தர்ம சிந்தனையும் தலை சிறந்த பண்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வருமானமும் வெகுமானமும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கிறதால கடந்த காலங்களில் உங்களை யாரெல்லாம் கேவலமாக பேசினாங்களோ யாரெல்லாம் உங்களை கேவலமாக பார்த்தாங்களோ அவங்க முன்னாடி ஆச்சரியமான வாழ்க்கை வாழக்கூடிய அற்புதமான அமைப்பில் தான் கிரக நிலைகள் இருந்துகிட்டு இருக்குது பயப்பட வேண்டாம் பாக்கியஸ்தானத்தில் புதாத்திய யோகம் உபஜய லாபஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது அதே சூரிய பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து அமைஞ்சிருக்கிறது சப்தமஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது இந்த மாதிரியான பல்வேறு கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால பண வரவுகளும் ஆச்சரியப்படும்படியான மேன்மைகளும் அற்புதமாக அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ வீரமாத்தியம்மன் அதிர்ஷ்ட எண் ஐந்து நிறம் கலர் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஜி சஞ்சலமான நேரங்களில் கூட சந்தோஷமாக உலா வரக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்புகளும் சிறப்புகளும் சேரக்கூடிய பொன்னான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் ராகு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால அலைச்சல் அதிகமாக இருந்தால் கூட அலைச்சலுக்கு மேலான விளைச்சல் இன்றைய நாளில் அதிகமாகும் விவசாயத்தை பொறுத்தளவுக்கு விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதி அதிகரிக்கும் வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக பண வரவு மிகுதியாகும் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால பண வரவுகள் பல்வேறு வகையில் சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் தொழில்துறையை பொறுத்தளவுக்கு சாதாரண தொழில் பண்ணுறவங்களிருந்து மிகப்பெரிய தொழிலதிபர் வரை பாரபட்சமில்லாத பண வரவுகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விட்டு கொடுத்து போகிறது நல்லது அடுத்தவங்களை அனுசரித்து போகிறதும் நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி திருப்போரூர் ஸ்ரீ முருகப்பெருமான் வழிபாடு வச்சுக்கிறது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று நிறம் சில்வர் கிரே அதிர்ஷ்டம் தரும் ஆங்கில எழுத்துக்கள் என் எம் புதிதாக செய்யும் செயல்களை கூட சரியாக செய்து காட்டக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆசைப்பட்ட பொருட்களும் அசையா சொத்துக்களும் சேரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறதுனால தீர்க்கமான முடிவுகளும் தெளிவான முடிவுகளும் உறுதியான வகையில் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும் சப்தமஸ்தானத்தில் புதன் பகவான் ஆட்சி பெற்று சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறது ஜென்ம ராசி அதிபதி குரு பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் இருக்கிறது இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் மூலமாக உதவியும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவியும் இன்றைய நாளில் அமையும் தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் அனுகூலமான வகையில் தன வரவுகள் மிகுதியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தியாக எண்ணங்களை வளர்த்துக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் அதிர்ஷ்ட எண் இரண்டு நிறம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ ஜி மகத்தான காரியங்களை பகட்டாக செய்து காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகளால் சிறப்பும் போட்டிகளால் பொறுப்பும் கிடைக்கக்கூடிய போதனையான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி அஷ்டம ஸ்தானாதிபதி சூரிய பகவான் சத்துரு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்ப்புகளை முறியடித்து ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுதும் யாராக இருந்தாலும் அவங்க என்னதான் எதிர்ப்பு கொடுத்தாலும் அந்த எதிர்ப்பை சிறப்பாக்கி காட்டக்கூடிய தன்மையும் அதற்கான உத்வேகமும் இன்றைய நாளில் அமையும் அதே சத்துருஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால பிரபல்யமான மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அந்த மனுஷால் மூலமாக நட்பு கிடைக்கக்கூடிய அமைப்பும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி எட்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அமைதி அப்படிங்கிற விஷயத்தை அவ்வப்பொழுது மிகுதியாக கடைப்பிடிப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய உண்டான தெய்வம் ஸ்ரீ நாராயணமூர்த்தி அதிர்ஷ்ட எண் ஒன்பது நிறம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே அலட்டி கொள்ளாமலும் அடுத்தவங்களை பகைத்து கொள்ளாமலும் வாழ தெரிந்த கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராசிரமம் இருந்தால் கூட சந்திராசிரமம் பாதிக்காது அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாக இருந்துகிட்டு இருக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா சந்திர பகவான் புதன் பகவானுடைய வீட்டில் புத சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால பாதிப்பு கொடுக்காது அதே புதன் பகவான் பஞ்சம ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சூரிய பகவானோடு அதாவது சப்தம ஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால சந்திராசிரமம் சங்கடத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் இன்றைய நாள் அமையுது அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால பொறுமையோடு செயல்பட்டால் பெருமையை சந்திக்க முடியும் ஆன்மீக ரீதியாக இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அதிர்ஷ்ட எண் ஆறு நிறம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் டபிள்யூ மகிழ்வான நிகழ்வுகளை மனதார விரும்பக்கூடிய மீனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆன்மீக எண்ணமும் அடிப்படை சிந்தனையும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் சூரிய பகவானும் சுகஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால நீண்ட நாளாக இருந்து வந்த உடல் உபாதைகள் நிவர்த்தியாகக்கூடிய பாக்கியம் உருவாகும் மருத்துவ தொலையிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலையும் அதிகமாகும் சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் புத சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும் அந்த வெற்றியில் பெண்களுக்கு அதிகமான பங்கு அமைதியாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கவனமாகவும் பதனமாகவும் செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ திருமுல்லைநாதர் அதிர்ஷ்ட எண் ஐந்து நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் பி நேயர்களே ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்